உத்தரவிடப்படின நாள் இதிலே கழிபோன்ற மைக்கல கடவோம். நம்மை படைத்திருக்கின்ற ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து பணிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள் ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த அன்பின் கடவுளே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்களிலே எங்களை கருத்தோடு பாதுகாத்து இந்த நாளிலும் இந்த கிராம மக்களெல்லாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக சமூக வலைதளங்கள் வழியாக ஆண்டவரை உங்களுடைய வசனங்களை கேட்க, ஜெபிக்க, பாடி துதிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த தொழுகையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்களுக்கு நிறைவான பதிலை தந்து ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தாரும். சிறப்பாக ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நோய் தொற்று குறைந்து போவதற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும் போது எல்லா விசுவாசிகளுடைய விசுவாசமான ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதமான விடுதலையை தந்தர வேண்டுமாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனையை நீரே ஆசீர்வதித்து அங்கீகரியும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இறைநாம மகிமைக்காக யாவரும் இணைந்து 37வது ஞான பாடலை பாடுவோம். வாரம் மற்றும் சேமமாய் தேவன் காத்தார் தயவாய் என்ற பாடல். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடு பாகம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய आरोग्यमान उपदेश पेसु मुदीर वयदुल्ल पुरुषर्गळ जागृतरुळवरुम नल्लडुक्कमुळवरुम तेळिंद बुद्धियुळवरुम विश्वासत्तिलुम अन्बिलुम पोरुमयिलुम आरोग्यमुळवरुमाय इरुक्कुम्बडि बुद्धि सोल्लु मुदीर वयदुल्ल स्त्रीगळुम अप्पडिये परिशुद्धर्क्केற்ற विधमाय नडक्किरवरुम अवधूर पण्णादवरुम मधुपानत्तिற்கு अडिमैयादवरुम इरुक्कुम देव वसनं दूषिक्कपडादபடிக்கு பாதிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தனித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதித்தவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் புத்தி சொல்லு. அப்படியே பாதிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாறியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுவனுமாய் இருப்பானாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருட மனதாயிருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை பிரசன்னமாக இருக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்த பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கூடாதிருப்பாக என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபதி வாசி முடிந்தது. இயேசுவே மற்றும் மகிமை உண்டாவதாக. தென்னிந்திய திருச்சபையினுடைய இறை மக்களாக இணைந்து தியானிப்பதற்கான கொடுக்கப்பட்ட தலைப்பு சான்று பகர்வதே சீடத்துவம் என்பதாக திருமறை வசனங்களின் அடிப்படையிலே இயேசுவின் சீடர்களாக 12 பேர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அநேகர் இயேசுவுக்கு சீடர்களாக இருந்து இயேசு வாழ்ந்த காலத்திலே திருப்பணி ஆற்றினதை நாம் காண முடிகிறது. அவனமாக இயேசுவின் பாடு மரண உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடும் சீடர்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எல்லாரும் ஒரே ஆசாரிய கூட்டமாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதனாலே அழைக்கப்பட்டிருக்கிறதுனாலே ஒவ்வொரு இறை மக்களும் ஆண்டவருடைய சீடர்கள் என்கின்ற பொருள்தான் திருமறை முழுமையும் காண கிடக்கிறது. ஏதோ இயேசுனுடைய 12 சீடர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரும் உண்மையான சீடர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறாக பவுலடியார் ஒருவேளை நேரடியாக இயேசுவோடு பணி செய்து இயேசு போதித்த போதனைகளையும் அவர் செய்து நிறைவேற்றிய அருஞ்செயல்களை எல்லாம் நேரடியாக காணுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் பவுலடியாரும் அவருடைய ஒரு சீடர் போன்றே தொடர் பணியை ஆற்றுவதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை அந்த வரலாறுகளை பார்க்கும்போது சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. பவுலடியார் கூட இயேசு பிறந்த காலகட்டத்திலே பிறந்து இயேசு வாழ்ந்து பணி செய்த காலகட்டத்திலே வாழ்ந்து வளர்ந்தார். ஆனால் இயேசுவோடு நேரடி தொடர்பு இல்லை. அவர் தமஸ்கு சாலையிலே தரிசனத்தை கண்டது நிமித்தமாக இயேசுவின் சீடராகி பணி செய்கிறார். இப்போது இவர் உண்மையான சீடத்துவம் பணி செய்வது போன்று அவர் ஸ்தாபித்த திருச்சபைகளிலே நல்ல பணி ஆற்றுவதற்காக பலரை நியமித்து அவர்களுக்கு உண்மையான சீடர் பணி செய்வது எப்படி என்று பல ஆலோசனைகளை கடிதங்கள் வழியாக தருகிறார். அவனமாக தீத்துவுக்கு எழுதின கடிதம் ஒரு சிறிய கடிதம். ஒருவேளை பல கடிதங்கள் பவுலடியார் எழுதியிருந்தாலும் வரலாற்றின் அடிப்படையிலே மூன்றாவது எழுதின கடிதமாக அது வரலாறு குறிப்பிடுகிறது. ஆனால் பெரிய கடிதங்கள் முன்னாலும் சிறிய கடிதங்கள் பின்னாலும் திருமறை ஒருங்கிணைத்தவர்கள் அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ரோமன் இப்படியாக பெரிய கடிதங்கள் எல்லாம் முதலாவதாக வைக்கப்பட்டு முதலாவது எழுதப்பட்டிருக்கின்ற இந்த தீத்துடைய கடிதம் கடைசியாக தரப்பட்டுள்ளது. ஒருவேளை அது கடைசியாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தாலும் எல்லா விசுவாசிகளும் இதனுடைய வசனங்களை வாசித்து உண்மையான சீடர்களாக வாழும்படி ஒரு பெரிய செய்தி இந்த கடிதத்திலே அமைந்திருக்கிறது. அவ்வாறாக இங்கே பவுலடியார் தீத்துக்கு உண்மையான சீடனாக இருப்பதற்காக 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே எல்லா வகையிலும் நீயே முன் மாதிரியாக இரு என்று சொல்லுகிறார். நற்செய்தி பணியை செய்கிறீர்கள், இயேசுவை கூறி அறிவிக்கிறீர்கள். முதலாவது இந்த இயேசுவை கூறி அறிவிக்கின்ற நற்செய்தி பணி செய்கிற சீடர்களாக இருக்கிற நபர்கள் யாரும் எந்த வகையிலும் நம்மை அசட்டை செய்யாதபடி நாம் எல்லா வகையிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று போதிப்பதை காண்கிறோம். எந்த வகையிலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை இதே அதிகாரத்தினுடைய 2 வசனங்கள் வழியாக இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க ஆசிக்கிறோம். அவ்வாறாக தீத்துவினுடைய நூல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை வெளிப்படுத்துவது அவனுடைய வார்த்தையே. அவனுடைய வார்த்தைகள் மோசமாக அமைந்துவிட்டால் உள்ளத்தின் எண்ணங்கள் சிந்தனைகள் மோசமாக தீமையானதாக இருக்கிறது என்பதை நாம் யாவரும் அறிவோம். ஆகவேதான் இயேசு சொல்லும் போது வெளியிலிருந்து உள்ளே போவது உங்களை தீட்டுப்படுத்ததானால் உள்ளத்திலிருந்து வருகின்ற வஞ்சனை பகைமை இவைகளெல்லாம் கலந்த பேச்சுக்களே ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளாக்குகிறது, பாவ கரைக்கு உட்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலங்களிலே பேசினதை நாம் கருத்தோடு கவனிப்போம் என்றால் பல வேளைகளிலே மௌனமாக இருக்க வேண்டிய இடத்திலே மௌனமாக இருந்திருக்கிறார், பேச வேண்டிய இடத்திலே பேசியிருக்கிறார். அதோடு அவருடைய பேச்சுக்களை கவனமாக பார்க்கும்போது மௌனமாக இருப்பதும் ஒரு மொழியாகவே நாம் காண்கின்றோம். பேசாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவிலே காணுகிற ஒரு மொழி. அதே வேளையிலே ஆலயத்திலே காசுக்காரர்களையும் புறாவிற்கிறவர்களை எல்லாம் இப்படியாக அநீதிகளை காணும் போது, அக்கிரமங்களை காணும் போது, கோயில் கொள்ளையரின் கூடாரமாக மாற்றப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அவர் என் வீடு ஜெப வீடு என்று ஆழமாக அழுத்தமாக பேசினதையும் நாம் காண்கின்றோம். ஒருமுறை இயேசுவிடம் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து அநேகர் கல்லறையும்படியாக சொல்லுகிறார்கள். அப்போது இயேசு ஒன்று பேசாமல் தரையிலே குனிந்து எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்களிடத்திலே ஒன்றும் பேசவில்லை. ஏனென்றால் இவர் பேசினாலும் அவர்களுக்கு புரிய போவதில்லை. ஏனென்றால் மோசே எங்களுக்கு இப்படியாக சொல்லியிருக்கிறார் என்று சட்டங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக இயேசுவனுடைய இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது நாம் பேச வேண்டிய இடத்திலே பேச வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டிய இடத்திலே மௌனமாக இருக்க வேண்டும், நிதானமாக இனிய மொழிகளையே பேச வேண்டும் என்பதை இயேசு தெளிவுபடுத்துவதை காண்கிறோம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை தூய்மை உள்ளவனாக காண்பிப்பது அவனுடைய வார்த்தைகளை உடல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய கழிவுகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு சரீரத்திலே பல குறிப்பாக அவனுடைய தோலிலே கூட வியர்வைகள் வெளியே போவதற்கான பல துவாரங்கள் இருப்பது போன்று இப்படி எல்லாவற்றிலும் நாற்றமான காரியங்களே வெளிவந்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு சரீரம் காணப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதனை தூய்மை உள்ளவனாக நல்ல மனிதனாக அல்லது இனிய மனிதனாக காண்பிப்பது அவனுடைய வார்த்தைகளே, அவனை பரிசுத்தமாக வெளிப்படுத்துவது அவனுடைய வார்த்தைகளே என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அவனமாக இந்த பகுதியிலே பார்க்கும்போது இந்த தீத்து இந்த ஊழியர் செய்ய போகின்ற இடங்களிலே அங்கே முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் இருக்கிறார்கள், முதிர் வயதுள்ள புருஷர்கள் இருக்கிறார்கள், பாலிய ஸ்திரீகள் இருக்கிறார்கள், அதோடு வாலிபர்கள், இப்படியாக பல பலவிதமான சூழ்நிலைகளில் இருக்கும்போது இவர்கள் உன்னை கண்டு அவர்கள் நல்வழிப்படுவதற்காக நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என்று சொல்கிறார். ஆக ஒரு உண்மையான சீடனாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஆரோக்கியமான காரியங்களை பேசுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதலாவது உண்மையான சீடனுடைய ஒரு பண்பாக பவுலடியார் தீத்துவுக்கு எழுதுவதை காண்கிறோம். அதைத் தொடர்ந்து 7வது வசனம் சொல்லுகிறது, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று சொல்லுகிறார். நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, இதை ஒருவேளை பவுலடியார் தன்னுடைய வாழ்வையை எடுத்துக்காட்டாக கூறியிருக்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முந்தைய வாழ்வு அநேகருக்கு தீமை செய்கின்ற, அநேகரை கொலை செய்கின்ற, ஒரு பாதக செயலை செய்கின்ற ஒரு மனிதனாக பவுலடியாரை காண்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனான பிற்பாடோ எப்போதும் நற்கிரியைகளை, நல்ல செயல்களையே செய்து நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதனாக காண்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு முழுமையும் அவர் குருடர்களை கண்டால் அவர்களுக்கு பார்வை கொடுப்பதும், முடவர்களை கண்டால் அவர்களை தூக்கி நிறுத்துவதும், காது கேளாதவர்களை கண்டால் அவர்களை கேட்க செய்வதும், இப்படியாக நன்மை செய்தவர்களாகவே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்தார். ஆக இந்த நற்கிரியைகள் செய்வதன் நிமித்தமாக ஒரு மனிதன் உண்மையான சீடராக இருக்க வேண்டும். முதலாவது நல்ல வார்த்தைகளை பேசி நற்சீடனாக அமைய வேண்டும் என்று சொன்னவர், தொடர்ந்து அவனுடைய செயல்கள், அவனுடைய கிரியைகள், இவைகள் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும். சொல்லுக்கு மேலாக செயல்களும் மிக முக்கியமானவைகள். ஒருவேளை அநேக வார்த்தைகளை உபதேசமாக பேசினாலும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து படிப்பது மிக முக்கியமான ஒன்று. பிள்ளைகளுக்கு அநேக புத்தி சொல்வார்கள், புத்திமதி சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் புத்திமதிகளை, ஆலோசனைகளை கேட்பதை விட நம்மை பார்த்து படிக்கிறார்கள் என்று உளவியலாளர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆசிரியர்களுடைய போதனைகளை கேட்பதை விட ஆசிரியர்களை பார்த்து படிக்கிறார்கள். போதகர்களுடைய பிரசங்கங்களை கேட்பதை விட போதகர்களுடைய வாழ்க்கையை பார்த்து படிக்கிறார்கள். நமக்கு முன்பாக மாதிரிகளாக வைக்கப்பட்டிருக்கிற பெரியோர், பெற்றோர், இவர்களை எல்லாம் பார்த்து படிப்பதுதான் அதிகமான தாக்கத்தை அவர்களுக்கு உருவாக்குறதை ஒழிய நம்முடைய போதனைகளும் ஆலோசனைகளும் அவ்வளவு தாக்கத்தை அவர்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவதில்லை. ஆகவேதான் ஒருவர் சொன்னார், பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலே அது கெட்ட வார்த்தை அல்ல, பெரியவர்களிடம் கேட்ட வார்த்தை. பெரியவர்கள் அந்த சமூகத்திலே பேசியிருப்பதை அவர்கள் கேட்டிருக்கலாம், அல்லது பெற்றோர் கேட்டவாறு பேசுவதை கேட்டிருக்கலாம். ஆகவே பெற்றோர், பெரியோர் அந்த சமூகத்திலே பேசுவதை கேட்ட பிள்ளைகள் அந்த கெட்ட வார்த்தையை பேசுகிறது. ஆகவே கெட்ட வார்த்தை சொல்வதை விட கேட்ட வார்த்தை, அதாவது நம்முடைய செயல்கள் வழியாக அடுத்த தலைமுறையினர் பார்க்கிறார். உண்மையான சீடர்களாக இருந்து இயேசுவின் சீடத்துவத்தை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய சொற்களினால் மட்டுமல்ல, ஒவ்வொரு செயல்களும் அவர்கள் சான்று பகிர்கின்ற ஒன்றாக அமைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். இங்கே உண்மையான சீடனாக தீத்து ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கு இரண்டு காரியங்களை பவுலடியார் தெளிவுபடுத்துவதை காண்கின்றோம். முதலாவது, நீ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என்று உன்னுடைய வார்த்தையிலே நீ எப்போது சார்ந்து பகிர்கின்ற ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் நமக்கு 7ஆம் வசனத்தின்படி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி என்று சொல்லி, உன்னுடைய சொல் மட்டுமல்ல, உன்னுடைய அனுதின செயல்பாடுகள், அனுதின பணிகள், இவைகள் எல்லாவற்றிலும் நீ சான்று பகர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக வார்த்தையினால் மட்டுமில்லாமல் நம்முடைய செயல்கள் மிக முக்கியமானது. ஒரு முறை ஒரு குரு ஒரு கிராமத்திலே ஒரு சிறிய குடிசையை கட்டி வாழ்ந்து வந்தார். பல ஒரு குரு அங்கே வாழுகிறார் என்று சொல்லி அவரிடம் கற்க வேண்டும் என்று செல்வார். அவனமாக ஒரு மனிதன் சீடனாக இருக்க வேண்டி அந்த குருவை தேடி சென்றார். அப்போது இந்த சீடன் நினைத்தான், நான் காலையிலே சென்றதும் அவர் என்னை உட்கார வைத்து பல காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். உணவு முடிந்த பிற்பாடு மாலை வேளையில் இப்படியாக அவர் பல காரியங்களை உபதேசமாக சொல்லிக் கொடுப்பார் என்ற சிந்தனையிலே வந்த அவனுக்கு ஏமாற்றமே காணப்பட்டது. ஏனென்றால் அந்த குரு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவில்லை. நீ என்னை பார்த்து நான் செய்கின்ற காரியங்களை பார்த்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்தார். காலையிலே அவர் கடினமாக உழைத்தார், தோட்டத்திலே உழைத்தார், பலவிதமான காய்கறிகளை பயிரிட்டார். அது மட்டுமில்லாமல் பலவிதமான பணிகளை அவருடைய தோட்டத்தின் அருகாமையிலே செய்வதோடு கால்நடைகளையும் சிலவற்றை வளர்த்து அதன் வழியாக வருகின்ற பால் இவற்றையெல்லாம் பக்கத்து கிராம மக்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் சில நலிவுற்ற ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்தார். திரும்பமாக வீட்டிலே வந்து அவரே சமைத்து அவரே பாத்திரங்களை எல்லாம் கழுவி சிறிது நேரம் ஓய்வெடுத்து மாலை வேளையிலும் இவ்விதமான பணியை செய்தார். ஆக காலை முதல் மாலை வரை கருத்தோடு உழைத்து கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி அவைகள் மூலமாக கிடைத்த வருமானங்களை அந்த கிராமத்திலே சில ஏழை எளியவர்கள் கொடுத்துவிட்டு மாலை வேளையிலே வந்து தூங்கி கொள்வார். ஒரு நாள் ஆயிற்று, 2 நாள் ஆயிற்று, 3 நாள் ஆயிற்று. இந்த குரு ஒன்றுமே இந்த சீடனுக்கு உட்கார வைத்து சொல்லிக் கொடுக்கவில்லை. 3ஆவது நாள் நீ போகலாம் என்று சொன்னான். அப்போது சீடன் சொன்னான், நான் ஒன்றுமே உமது பாதத்தில் அமர்ந்திருந்து கற்கவில்லையே என்று சொன்ன போது அவர் சொன்னார், நான் வாழ்ந்த வாழ்க்கையே உனக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். நான் உழைத்தேன், உழைத்தது நிமித்தமாக கிடைத்த வருமானத்திலே இந்த பகுதியிலே வேறு சில நலிவுற்றவர்களையும் எளியவர்களையும் வாழ வைத்தேன். அவனமாக ஒவ்வொருவரும் சிலரை தாங்கினால் எல்லாரும் வாழ்ந்து விடுவார்கள். 600 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் 300 கோடி மக்கள் நலிவுற்றிருக்கலாம். ஒருவேளை கொரோனா நோயினாலே தாக்கப்பட்டால் கூட 300 கோடி மக்கள் உதவுகிறவர்களாக, அவர்களுக்கு பலன் இருந்தால், அவர்களுடைய பணிகள் இருந்தால், அவர்களுடைய செயல்கள் இருந்தால் இந்த உலகம் முழுமையும் வளமாக இருக்கும். இதுவே நீ படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்று சொன்னார். ஆகவே ஏதோ வார்த்தையினால் சொல்வது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் ஒரு மனிதன் பின்பற்றக்கூடிய அவனமாக இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகவே வாழ அழைக்கப்பட்டவர்கள். இயேசு எப்படி சிறு வயதிலே वार्ते उन्मान नाम தீத்துவுக்கு உண்மையான சீலத்துவத்தினுடைய மதிப்பீடுகளாக சொல்லி கொடுக்கிறார். அவனமாக நீ பணி செய்கிற இடத்திலே எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கும்படியாக உன்னுடைய வார்த்தைகள் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளாக இருக்கட்டும். அதோடு உன்னுடைய செயல்கள் கிரியைகள் இவைகளெல்லாம் அந்த மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். இவ்வாறாக செயல்பட்டு இயேசுவின் உண்மையான சீடனாக பணி செய்வாயாக என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் இயேசுவின் சீடர்களாக வாழ விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே வசனங்கள் வழியாக தரப்படும் போது இந்த வசனங்களை ஏற்று நாமும் இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்க்கையிலும் வாழ்விலும் சான்று பகிர்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இந்த தொழுகையினுடைய நிறைவு கீதமாக நாம் யாவரும் இணைந்து 372வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை 372. உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும் என்ற பாடல். Amen. जपम सेवमाग திருவெண்ணவை தன்பினாண்டவரே உண்மையான சீடர்களாக வாழ்வதற்கு எல்லாருக்கும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுடைய வார்த்தையிலும் செயல்களிலும் நாங்கள் தூய்மையை நேர்மையை காக்க வேண்டும் என்பதை வசனங்கள் வழியாக நாங்கள் தியானித்தோமே. தீத்து இவ்விதமான சீலத்துவம் பணி செய்வதற்கு பவுலடியார் ஆலோசனை கூறினதை இந்த காலை வேளையிலே வசனங்கள் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவர் புகுந்தவைகளாக அமையட்டும், எங்களுடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமானதாக அமையட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உண்மையான சீடர்களாக செயல்படுவதற்கு பரிசுத்தாவின் பலனையும் தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாக வேண்டுதல் செய்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நாங்கள் இவ்விதமான திருப்பணியை சமூக ஊடகங்கள் வழியாக நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா இறை மக்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்வு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எந்த விதமான தீமைகளும் கஷ்டங்களும் யாரையும் அணுகாதபடி ஒவ்வொரு குடும்பத்தை வேலியடைத்து ஆண்டவர் காக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய அருள்பிரசனம் நிறைவாக இருக்கட்டும். எல்லா குடும்பத்திலும் நீர் தலைவராக இருந்து வழிநடத்தும். ஆண்டவரை வருகின்ற நாட்களிலே நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து இணைந்து ஜெபிக்கவும் மகிமைப்படுத்தவும் நல்ல சூழ்நிலைகளை காலங்களிலே உருவாக்கி தர வேண்டுமாக வேண்டிக் கொள்கிறோம். இவ்விதமாக நாங்கள் இணைந்து ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கின்ற தொற்று நோய் உலக மானிட்டர்களை விட்டு அகன்று போகத்தக்கதாக நாங்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசிகளின் விசுவாசமுள்ள ஜெபத்திற்கு ஆண்டவர் நிறைவான பதிலை தந்திருக்கிறீர். நினைவே நகர மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்த போது அவர்களுக்கு வர இருந்த தீமைகளை ஆண்டவர் விளக்கினார் என்று திருமறை சொல்கிறது. அவனமாக ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபித்து எங்களுக்கு வந்திருக்கிற இந்த தீமையிலிருந்து விடுதலை அடைய ஆண்டவர் கிரியை செய்வீராக. இப்போதும் ஆண்டவரே, இந்த நோய் நிமித்தமாய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். நோய் தொற்று நிமித்தமாக மருத்துவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதிலிருந்து விடுதலை பெறுவதோடு முழுமையாக இந்த நோய் மனுகுலத்தை விட்டு அகன்று போக ஆண்டவர் அருள் செய்கிறாங்க. சிறப்பாக என்ற தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே பல நகரங்களிலே பல இடங்களிலே இந்த நோய் பரவுவதை காண்கிறோம். வருகின்ற நாட்களிலே நாங்கள் எல்லாரும் மகிழ்ந்து ஆண்டோடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தவும் சாட்சி சொல்லவும் அற்புத விடுதலை எங்களுடைய தேச மக்களுக்கு தாரும். இப்போதும் ஆண்டவரே, இந்த கிராமத்திலே உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக மறுபடியுமாக ஜெபிக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய கிராமத்தில் இருந்து வெளிநாடுகளிலே வெளியூர்களிலே தூர இடங்களிலே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஆண்டவரை சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் கஷ்டங்களும் ஏற்படாதபடி எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் பாதுகாக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே நல்ல செய்திகளை கேட்க அருள் செய்வீராக. இந்த கிராமத்தின் எந்த குடும்பங்களையும் நோய் தொற்றுகள் அணுகாதபடி தீமைகள் கஷ்டங்கள் அண்டாதபடி எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்கிறாங்க. ஆண்டவரை துன்பத்திலும் கஷ்டத்திலும் நலிவுற்ற நிலையிலே இருக்கின்ற சோதனையிலே உட்பட்டிருக்கின்ற குடும்பங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாத நிலை கெட்டும். வருகின்ற நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் தீமைகள் வராதபடி ஒவ்வொரு சட்டையிலே மறைத்து காத்துக்கொள்ளும். எங்களை முற்றிலுமாய் கூட அகப்பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீரை ஏற்றுக்கொள்கிறாக. இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் திருவுருவும் இன்னும் என்ற சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக.